1993 ஆண்டு செப்டம்பர் மாதம் 13 நாள் இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. டிக்ளரேஷன் ஆஃப் பிரின்சிபல்ஸ் என்று அழைக்கப்பட்ட இந்த ஒப்பந்தம்தான் இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே கையெழுத்தான முதல் அமைதி ஒப்பந்தமாகும். பாலஸ்தீனம் பகுதியில் உள்ள அரேபியர்களுக்கும் யூதர்களுக்குமான சண்டை 1920கள் முதலே நடந்து வருகிறது. 1948 ஆண்டு மே மாதம் 14 நாள் இஸ்ரேல் என்ற தனி நாடு உருவானது. PLO என்று அழைக்கப்பட்ட பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பாலஸ்தீன மக்களின் சட்டப்பூர்வ பிரதிநிதியாக 1967 ஆண்டு உலக நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்டது. இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே இருந்த தொடர் வன்முறை 1980களில் மேலும் அதிகரித்தது. 1988 ஆண்டு நவம்பர் மாதம் சுதந்திர பாலஸ்தீன நாடு உருவானதாக பாலஸ்தீன விடுதலை இயக்கத் தலைவர் யாசர் அராபத் பிரகடனம் செய்தார். தீவிரவாதத்தை கைவிட்டு இஸ்ரேல் நாட்டை அங்கீகரிப்பதாகவும் இஸ்ரேல் உடன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாராக உள்ளதாகவும் அவர் அறிவித்தார். 1992 ஆண்டு இஸ்ரேல் பிரதமராக பதவியேற்ற இட்சக் ராபின் பாலஸ்தீனத்துடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்த ஒப்புக்கொண்டார். 1993 ஆண்டு நார்வே நாட்டில் தொடங்கிய அமைதி பேச்சுவார்த்தையை தொடர்ந்து பல முக்கிய முடிவுகள் எட்டப்பட்டன. 1993 ஆண்டு செப்டம்பர் மாதம் 13 நாள் அமெரிக்க வெள்ளை மாளிகையில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதிபர் பில் கிளின்டன் முன்னிலையில் யாசர் அராபத்தும் இட்சக் ராபினும் கைகுலுக்கிக் கொண்டனர். ஆண்டு செப்டம்பர் மாதம் 13 நாள் முசோலினியின் படைகள் லிபிய எல்லையை தாண்டி எகிப்து நாட்டுக்குள் நுழைந்தன. 300 வருடங்களாக நிறைவேறாத இத்தாலியின் கனவு நிறைவேறியதாக முசோலினி கருதினார். 2 உலகப் போர் தொடங்கும் முன்னரே வட ஆப்பிரிக்காவில் இத்தாலியின் ஆளுமை இருந்தது. 2 உலகப் போர் தொடங்கிய போது அதை மேலும் அதிகரிக்க ஆசைப்பட்டார் முசோலினி. ரோமானிய பேரரசர்கள் கைப்பற்ற எண்ணிய பகுதிகளை கைப்பற்ற வேண்டுமென முசோலினி திட்டமிட்டார். அதில் முக்கியமானது எகிப்து. ஆனால் அந்த காலகட்டத்தில் சுயஸ் கால்வாயை பாதுகாப்பதற்காக ஆங்கிலேய படைகள் எகிப்தில் இருந்தன. லண்டன் மீது ஜெர்மன் போர் விமானங்கள் தாக்குதல்களை தொடங்கியிருந்த நிலையில் எகிப்தில் இருந்த ஆங்கிலேய படைகளை எளிதில் வென்றுவிட முடியும் என முசோலினி நம்பினார். இத்தாலியின் லிபிய படைகள் எகிப்தின் மீது படையெடுக்கும் அளவுக்கு வலிமையானதாக இல்லாத போதிலும் சர்வாதிகாரி முசோலினி இந்த எச்சரிக்கைகளை புறக்கணித்து எகிப்தை நோக்கி படைகளை அனுப்பினார். அதனால் பின்னர் பெரும் விளைவுகளையும் சந்தித்தார்.